கொழும்பு தி 30 கிங்ஸ் 4 ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டி இரண்டாவது முறையாக வத்தளை போக்கஸ் அகாடமி உள்ளரக மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாது நலன்புரி சங்க உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. ஒரு தாத்தாவும் தங்கச்சியையும் புலியல் தான் உம்மாவோட தாத்தாவும் அவங்களோட குடும்பம் மட்டும்தான் இது 8 டீம் 80 பேர் விளையாடுறாங்க. 8 டீம் எடுத்து 30 மேட்ச் இது வரைக்கும் விளையாடிக்கிறாங்க. இதை முழு நோக்கமும் என்னன்னு கேட்டாக்கா இந்த குடும்பங்களை ஒப்புமைப்படுத்துகிற விஷயத்தில் இதுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோ ரோட்டில் இதுக்கு ஃபேமிலி இல்லாமல் நாங்கள் யாருமே எடுக்கல, ஃபேமிலியாக மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஃபேமிலியும் இல்லாமல் வந்து கேட்டாங்க எங்களுக்கு, நாங்களும் வந்து விளையாட ஆசைப்படுறோம், என்ன ஒன்று செய்யணும், ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா செய்ய மெச்சப்பாக்க வாங்க, நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நின்று எங்கள் லேடிஸும் வந்துக்கிறேன் இல்லை, எங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் மருமக்கள் மருமார்கள் எல்லாரும் வந்துக்கிறாங்க. இன்ஷால்லா இதே என்ன காரணம்னு சொன்னாக்கா இந்த ஜென்ரேஷன் இன்னைக்கு வர வர ஜென்ரேஷன் எல்லாம் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுதான் எங்களோட முழு நோக்கமும். நாங்கள் தீனோட வாழணும், நாங்கள் ஒற்றுமையாக வாழணும். இன்றைக்கு துணியாவில் எல்லாம் இருக்குது, வசதிக்கு வாய்ப்புக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிறான். ஆனால் குடும்பத்தில் பிள்ளைகளும் பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் நிறைய இருக்குது. அதை எடுத்து போடுறது எங்களோட நோக்கமாக வச்சு தான் இந்த ஒற்றுமையாக எல்லாருக்கும் சமுதாயம் இதை பார்க்கணும். எல்லாருக்கும் முழு மக்களும் பார்க்கணும், வெளி மக்களும் பார்க்கணும். இந்த ஒற்றுமை ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக நீங்கள் இதை இந்த விஷயங்களை செஞ்சு வரணும்னு நாங்கள் நிறைய ஆசைப்படுறோம். இன்ஷால்லா இது நாங்கள் முதல் வருஷம் செஞ்ச போன வருஷம் அதில் ஒருபடி நாங்கள் செஞ்சு நல்ல அழகாக செஞ்சோம். ரெண்டாவது இந்த முறை ஒருபடி முன் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கிறோம். இன்ஷால்லா நீங்கள் இதில் விலகி கொண்டு இருப்பீங்க, நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறத வச்சு இன்ஷால்லா மூணாவது நாங்கள் ஆயத்தோட அடுத்த வருஷம் நீங்கள் இதை விட சிறப்பாக இன்னும் நல்ல அழகான முதலாளிகள் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் முழு நோக்கம் வந்து குடும்பம் ஒற்றுமை இதுதான் எங்களோட தலையங்கம். எட்டு டீம்களை பிரிகள் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த வாழ்வர்களுக்கான வாழ்வர்கள் மூத்தவர்கள் என்ற அமைப்பில் கலந்து எட்டு டீம்கள் செய்யப்பட்டு குடமாட்டமின்றி நடந்து கொண்டிருக்குது. அது எங்கே நடக்குது இந்த ப்ரோக்ராம் நடக்கு வந்து வத்தலையில் எந்தளவு இருக்குது இந்தோ கிராமத்தில் நடக்குது. பல லட்சம் ரூபாக்கள் செலவழிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த செலவழிக்கூடிய பழத்துடைய நோக்கம் குடும்பங்களை ஒத்துமப்படுத்துறதும் இவருடைய வாலிபர்களுடைய திறமைகளை வெளியாக்குறதும் இதே போல் இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு மத்தியில் உறவுகளை வளர்ப்பதற்காக அதாவது அறிமுகப்படுத்துவதற்காகவேயும் வரக்கூடிய வாழ்க்கால சங்கதிகள் இவங்களை ஒற்றுமையாக இருக்கணுன்றதும் இதே போல் இவங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கொத்தர் இணைஞ்சி ஒன்றுபட்டு செயல்படும் என்பது தான் இதன் முழுமையான நோக்கம். இது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிற வாசல் எந்த ஒரு பிறகு குறைவுகளும் இல்லாமல் ஒற்றுமையான முறையில் எந்த டீம் வெற்றினாலும் பரவல் என்ற அமைப்பில் விளையாடி கொண்டிருக்கிறார். அடுத்த இந்த விளையாட்டுகள் புது நண்பர் இல்லாட்டி வெளியே வேறு ஒரு விளையாட்டாக இருந்தால் வேறு மக்கள் விளையாடுறதாக இருந்தால் ஒருத்தருக்கொத்தர் தூக்குக்குரிய நேரத்தில் கோவிச்சு கொள்வாங்க, சண்டை பிடிச்சி கொள்வாங்க. ஆனால் இந்த இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நலவு தான் ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து மௌனமான முறையில் அழகான முறையில் அவங்க அன்றைக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஏன் காரணம்னா ஒரே குடும்பத்தை செய்யணும் என்று காரணம். இதில் எத்தனை பேருக்கு வந்து என்னென்ன கொடுக்குறீங்க? மேனப்பினர் சீரியஸ் கொடுப்பாங்க. இதே மாதிரி திறமைகளுக்கான பரிசுகள் என்று சொல்லிக்கிற அமைப்பில் இதே போல் எல்லா விளையாடக்கூடிய அனைவருக்கும் 100 பேர் என்ற மாதிரி 100 பேருக்கு சான்றிதழ்களும் கொடுப்பாங்க. சார் இதுக்கு சீரியஸ்களாக என்னுடைய அல்லாஜ் மறிக்கால் அவர்களும் இதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாஜ் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் இன்ஷால்லா வருகை தரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷால்லா இதே போல் இது ஓவனைஸ் பண்ணக்கூடியவர்கள் அவருடைய மாமா மாவது அல்ஹாஜ் இக்பால் ஆஜியார் அவர் தான் இதுக்கு முழுமையான ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மாஷால்லா அவங்க வந்து அதாவது உரிமையாக எங்களோட பரகத் ஃபுட் சென்டர் கிடையக்கூடிய பரகத் ஃபுட் சென்டர் உரிமையாளரும் இதே போல் ஹிதாயத் ஃபுட் சென்டர் உரிமையாளர் கேஸ்பா சந்தி இதே போல் ஜம்தம் ஃபுட் சென்டர் உரிமையாளர் மெயின் ஸ்ட்ரீட்டில் கூடியது இந்த மாதிரி கொலன் நாவல் ஃபுட் சென்டர் தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சார் இது எல்லாத்துக்கும் இதுவும் அதே மாதிரி இல்லாமல் அவர்கள் குடும்பத்துக்கு இதே போல் சொல்கிற சிறந்த உதவி செய்தாங்க. இந்த இன்றைக்கு 2 வருஷத்துடைய அமைப்பில் தான் இன்று குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லாமல் வருஷத்துக்கு வருத்தம் செய்கிறோம். இது எப்படின்னு கேட்டால் வந்து இந்த டூர்னமெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன் எப்படின்னு கேட்டால் டூ வந்து இன்றைக்கு நான் சரியாக ஒரு மார்னிங் 9:30 இருந்து நைட் 11 போவோம்.
அதில் எப்படின்னு பதினோரு டஃபீஸ் இருக்கும். பதினோரு டஃபீஸ் எப்படின்னா எல்லாம் சைடுக்கு மாதிரி ஒவ்வொரு சாம்பியன்ஷிப் டஃபிக்கு இருக்கு. பெஸ்ட் பாலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் மேன் ஆஃப் த சீரீஸ் நம்ம அத்தனை பேருக்கும் வந்து ஒவ்வொன்றாக கொடுக்கப்படும் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி. இதில் எப்படி ரூல் கேட்டால் வந்து எனக்கு வந்து நாலு ஓவர்ஸ், அதாவது எட்டு சைடும் ஏழு சைடோட ப்ளே பண்ணணும். அதில் யார் டாப் ஃபோவோ அந்த டாப் ஃபோ வந்து செமிஃபைனல் வருவாங்க, செமிலேருந்து ஃபைனல் வருவாங்க. ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து ஃபோர் ஓவர்ஸ் வந்து சிக்ஸ் பால்ஸ் மேலே தான் விளாடினாங்க. அல்ஹம்துலில்லான்னு இப்போ ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ கடைசியாக இருக்கக்கூடியது வந்து செமி அண்ட் ஃபைனல் இன்ஷால்லா. இதுக்கு பின்னால் அதில் யார் வெற்றி பெறாங்களோ அதில் டீட்டெயில்ஸ் ஒன்று முதல் பரிசன் முதலாவது பரிசன் வின்னர்ஸ் வின்னருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்றும் இருக்கு. அது வந்து அவங்க ஐடியால் எந்த வரைக்கும் அதை வந்து ரிவியூ பண்ணலை. ஏன்னா அது வந்து வின்னர் சைடுக்கு வந்து அது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு இன்ஷால்லா. மற்ற நனசபதி இருக்கு, அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் வந்து மெயினாக வந்து கோல்ட் மெடல்ஸ் இருக்கு, வின்னர்ஸ் கப் இருக்கு, அதாவது கப்பும் அவங்களுக்கு கோல்ட் மெடல் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. நனசபுக்கும் அதே மாதிரி சில்வர் மெடல் அண்ட் கப் எல்லாமே இருக்குது அவங்களுக்கும். மெயினாக என்னென்னு கேட்டால் இந்த குரூப்பில் அதாவது இந்த டூர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். என்ன கேட்டால் இது இந்தியோட முடியிற விஷயம் இல்லை. இன்ஷால்லா இது தொடர்ந்து இனிமேல் நடந்து கொண்டே இருக்கு. வரதுக்கு ஒரு கதவை இதை குடும்பத்துடைய ஒத்துமையை காட்டுறதுக்காக இன்ஷால்லா அல்லா மௌத்து மட்டும் எங்களை அத்தனை பேருடைய குடும்பத்தை கபூல் செய்யணும். இதில் எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி நாங்கள் இங்கே எல்லோரும் ஒத்துமை வைக்கிறோமோ அதன் போல் இன்ஷால்லா சொர்க்கத்திலே ஒத்துமை வைக்கணும் என்ற நோக்கம் தான் எங்கடா. ஏன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு தெரியும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு யாருன்றது எங்களுக்கு தெரியும். இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நாங்கள் யாருன்றது விளங்கிக் கொள்றதுக்காகத்தான் இது மெயின் ஒத்துமை. வேறு ஒன்றுமே இல்லை இந்த காரணம். இது நான் ரெண்டாவது வருஷம் செய்கிறோம். ஃபஸ்ட் இயர் செஞ்சோம், அதில் ஆட்களை கஷ்டப்பட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்தியர் அல்ஹம்துலில்லா செஞ்சிட்டோம் இன்ஷால்லா. அதில் இப்போ கடைசியாக கட்டத்தில் வந்து நிற்கிது. இன்ஷால்லா நல்ல மாதிரி நடந்து போகிறதுக்கு மாதிரி தான் நடந்தது. ஒற்றுமை ஒற்றுமையாக இல்லாததுக்கு தான் இது அதிக மெச்சிருக்கு. குடும்பத்தில் ஒரு குடும்பம் எல்லாம் இதுவும் ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் எல்லாம் சடமும் தான் இது. சாப்பிங் ஃபேமிலி கிங்ஸ் அனுப்பா நம்பர் கிங்ஸ் ஃபேமிலி.
பண்ணிடுறாங்க.